ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது ரயில்வே பயணம் செய்யும்போது இது என்னவா இருக்கும் என்று ஒரு சிலர் யோசித்திருப்பீர்கள். ஏன், எதற்காக என்பதை வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் அல்லது பலர் யோசித்து இருப்பீர்கள், இந்த ஹேண்டில் வந்து வேகன் கதவை ஓப்பன் செய்வதற்காக என்று. அது மாதிரி ஒன்றும் கிடையாது. குட்ஸ் வேகனில் இந்த ஹேண்டில் பிரேக் ஹேண்டிங் என்று இதற்கு பெயர். பிரேக் அப்ளை ஆகிவிட்டால் ரிலீஸ் செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு குட்ஸ் வேகன் செல்லும் முன் லோகோ பைலட் மற்றும் கார்டு இருவரும் வேகனில் மற்றும் லோகோவில் 5 kg ப்ரெஷர் ஃபார் சென்டிமீட்டர் ப்ரெஷர் இருக்கா என்பதையும் மற்றும் பிரேக்கில் 4.8 kg ஃபார் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் இருக்கா என்பதையும் கேட்டு அறிவார். அப்போது எல்லாம் ஹேண்டில் ரிலீஸ் செய்து இருக்கா என்பதையும் பார்ப்பார்கள். கூடவே டிவைஸ் எம்டியில் இல்லை லோடியில் இருக்கா என்பதையும் பார்ப்பார்கள். ஏனென்றால் வண்டி போகும்போது எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க. ஒருவேளை பிரேக் அப்ளை செய்திருந்தால் லோகோ பைலட் மற்றும் கார்டு கவனிக்காமல் இருந்தால் அப்போது வண்டி போகும்போது வீல் அல்லது சக்கரம் சுத்தாமல் போகும். அதற்கு பெயர் பிரேக் பெயிண்டிங் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஆகியிருந்தால் உடனே வண்டியை நிறுத்தி ரிலீஸ் செய்வார்கள். இதற்காகவே பிரேக் ஹேண்டில் பயன்படுத்தப்படுகிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிறிய தகவல்.